இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமும் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமும் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமும் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமும் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமும் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. வாழ்க, வாழ்க, உம் நாமும் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமும் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. இருந்த இடத்திலிருந்து கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. ஈ மனர் வாசிட்டேன். ஏன் நான் பாடுற மேடமுக்கு தான். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. பாதத்திலே இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே சொல்லுங்க வாயிலே திறந்து இயேசுவே 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 இயேசுப்பா ஓ ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க ஆசீர்வாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறே தெய்வம் இல்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறே தெய்வம் இல்லை சொல்லுங்க நல்லவர் நீ நல்லவர் ஓ சர்வ வல்லவர் உம்மை போல் வேறே தெய்வம்
இணையில்லாத நாமத்தில் வாழ்த்துதல்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் வார்த்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 12 அதிகாரத்தினுடைய 11 வசனத்தை படிக்கும் பொழுது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பேதுரு சிறைச்சாலையினுடைய அனுபவத்துக்குள்ளே இருக்கிறான். சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். அநேக காரியங்களை செய்து ஆண்டவரை விடுவித்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்த பிறகு இவன் இந்த வார்த்தையை அறிந்து சொல்கிறான், கர்த்தர் என்னை விடுதலையாக்கும்படிக்காக எனக்காகவே தூதனை அனுப்பினார் என்று சொல்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? ஏன் இது நமக்கு மிகவும் கொடிய ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறோமே? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று நினைத்து அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதை காட்டிலும், நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் மேலான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். இந்த வசனத்தினுடைய முக்கிய ஒரு கருத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் படித்து என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் பலவிதமான கேரக்டரில் இந்த இடத்துல பேதுருவுக்கு தென்பட்டு பேதுருவை மிக அருமையாக விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதை தான் நான் காண்பிக்கப் போகிறேன். ஒரு 3 குணாதிசயங்களை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆவியானவர் உதவி புரிவாராக. முதலில் அப்போஸ்தல நடபடிகள் 12 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தை படிக்கும் பொழுது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னின்று சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த அதிகாரத்தினுடைய 4-5 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி ஏரோது ராஜா சிறைச்சாலைக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படி சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும் போது பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் அவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் நான் இப்போது படித்த அந்த வசனங்களில் பார்க்கும்பொழுது ஏரோது தந்திரமான சில வேலைகளை செய்கிறான். இப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏரோதனுடைய தந்திரங்களை நாம் இங்கு பார்க்க முடியும். ஏற்கனவே ஏரோது ராஜா கிறிஸ்துவ சபைகளை, கிறிஸ்துவ விசுவாச குடும்பங்களை அழித்து போட வேண்டும் என்று திட்டம் தீட்டிருக்கிறான். அப்போது தான் அவன் ஆரம்பித்திருக்கிறான், சபைகளை துன்பப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவர்களை கொலை செய்ய வேண்டும் அல்லது கிறிஸ்துவரை துன்பப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்குள்ளே எழுமின போது யோவானினுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே வெற்றி போட்டான். அவனை வெற்றி போட்ட பிறகு அடுத்து பேதுருவை வெட்டி போட வேண்டும், கொன்று போட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஆனால் யாக்கோபை பட்டயத்தினாலேயே அவனை கொன்று போட போது அவனுக்கு யூத ஜனங்கள் மத்தியிலே மிகவும் வரவேற்பு இருந்தது. ஜனங்கள் அதை மிகவும் விரும்பினார்கள், ஏரோதுவை பாராட்டினார்கள், ரொம்ப அவனை மெச்சிக்கொண்டார்கள். இந்த பாராட்டை பார்த்த ஏரோதுக்கு, ஓஹோ, பேதுருவையும் நாம் இப்போது அதே போல் அவனை பட்டயத்தினால் கொன்று போட்டால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது நாம் கொன்று போடுவது சரியல்ல. ஏனென்று சொன்னால் அந்த நேரம் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிற நேரம். இந்த நேரத்தில் கொன்று போட்டால் ஜனங்கள் நம் மேல் இருக்கிற இமேஜ் கெட்டு போயிடும், நம்ம மேல் இருக்கிற நல்ல எண்ணங்கள் தவிடுபொடி ஆகிவிடும். எனவே இவனை சிறைக்குள்ளேயே வைப்போம். அந்த பஸ்கா பண்டிகை, அதாவது உயிர்த்தெழுந்த பண்டிகை முடிந்த பிறகு பேதுருவை நாம் கொன்று போட்டால் நமக்கு யாக்கோபை கொன்று போட்டதை காட்டிலும் நல்ல பேர் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணியிருந்தான். இந்த ஏரோது ராஜா ஒரு சக்கரவர்த்தி. இவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்ய முடியும், என்ன திட்டம் தீட்டுகிறானோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், அவன் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று
எண்ணிக்கொண்டிருந்தான். யாக்கோபை பட்டயத்தினாலே வெட்டி போட்டது போலவே பேதுருவையும் வெட்ட வேண்டும் என்று நினைத்திருந்த இவனுடைய ஞானத்தை காட்டிலும் தேவன் சர்வ ஞானம் உள்ளவர் என்பதை அவன் அறியாமல் இருந்திருந்தான். என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், உங்களுக்கு விரோதமாக அநேக சத்துருவின் சூழ்ச்சிகள் எழும்பியிருக்கலாம். அதை யார் என்னுடைய சூழ்ச்சியை அறிவார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாக சத்துரு தீட்டியிருக்கிற எல்லா திட்டங்களையும் என் ஆண்டவர் அறிகிற ஞானம் உள்ளவராகவே இருக்கிறார். பேதுருவுக்கு விரோதமாக ஏரோதராஜா தீட்டின திட்டங்களை என் ஆண்டவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக சத்துரு எத்தனை திட்டங்கள் போட்டாலும் அத்தனையும் என் ஆண்டவர் அறிந்திருக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவருடைய கரத்துக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவ பிள்ளைகளே, நான் இந்த அதிகாரத்தை மாத்திரமே மையமாய் வைத்து இந்த செய்தி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த அதிகாரத்தில் என் ஆண்டவர் சர்வ ஞானியாக தென்படுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சர்வ ஞானி, அதாவது தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் மிகவும் ஞானம் படைத்த ஆண்டவர் என்பது மாத்திரமல்ல, அவனை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். இங்கே கவனிக்க வேண்டியது குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் இரவு. உதாரணத்தை சொல்கிறேனே, பேதுருவை வெள்ளிக்கிழமை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஏரோது நினைத்திருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் என் ஆண்டவர் வியாழக்கிழமை இரவே பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட நினைத்து விட்டார் என்று சொன்னால் சத்துருனுடைய தந்திரங்கள் அவருக்கு ஒன்றுமே ஒரு பொருட்டல்ல. சத்துருனுடைய தந்திரங்களை அறிந்து அவர் அப்படியே அமைதியாக இருக்கிறவர் மாத்திரமல்ல, நீ இந்த திட்டம் போட்டிருக்கிறியா, திட்டம் போட்டுக்கோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி திட்டத்தை பார்த்து அப்படி நின்று ரசித்து கொண்டிருப்பவர் அல்ல. அந்த திட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவன் ஒன்று மாத்திரம், நீங்கள் எந்த நாளில் எந்த மணி நேரத்தில் உங்களை விடுவிக்க வேண்டுமோ அதை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை எந்த நாளில் எந்த மணி நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்று என் தேவன் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் தந்திரமாக கிரியை செஞ்சாலும், யார் தந்திரமாக சில சூழ்ச்சிகளை செய்தாலும் என் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரர்களே சில தந்திரமான வேலைகளை செய்வார்கள், அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு தந்திரமான சில வேலைகளை செய்வார்கள். பார்க்கும்போது ஒன்று, ஆளுக்கேற்றாற்போல் நடந்து கொள்வது, ஆளுக்கேற்றாற்போல் பேசுகிற சில மிக அருமையான ஞானம் படைத்த விசுவாசிகள் நிறைய உண்டு. அவர்களுக்கு நினைப்பும் நம்ம ஞானம் படைத்தவர்கள் மிகவும் அறிவாக டெக்னிக்காக நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி, ஆனால் அவர்களுடைய தந்திரங்களை கூட என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் இன்றைக்கு நான் அதை பற்றி பேசவில்லை, ஆனால் உங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட தந்திரமான சூழ்நிலைகள் எழும்பினாலும் என் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தவிடு பொடியாவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் செயல்படும் முறை பொறுமையாய் காத்திருந்து ஜபத்தோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காய் வைராக்கியமாய் எழும்பி கிரியை வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவசரப்படுற மாதிரி அவரால் அவசரப்பட முடியாது. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில், அங்கே வசனத்தை பாருங்கள், குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் எந்த நேரத்தில் எப்போ உங்களுக்கு கிரியை செய்யணும், உங்களை விடுவிக்கணும் அப்படின்றத கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 5வது வசனத்தில் சிறைச்சாலையில் பேதுரு இருக்கிறார், சபையார் அவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சபையார் ஜெபிக்கிறார்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த நேரத்தில், இத்தனை மணி நேரத்தில் தான் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்பது சபையாருக்கு தெரியாது. ஆனால் யாரிடத்தில் முறையிடுகிறார்களோ அவருக்கு தெரியும் பேதுருவை எப்போ வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி. நான் இந்த இடத்துல ஒன்றை புரிய வைக்கிறேன்,
என் ஆண்டவர் சத்துருனுடைய தந்திரங்களை அறிகிற சர்வ ஞானம் உள்ளவர். அந்த தந்திரத்தை மாத்தம் அறிகிறது அல்ல, அதிலிருந்து கத்தர் அவனை விடுவித்து வெளியே கொண்டு வருகிற வல்லமை உள்ளவர். இதை கேட்கிறவர்கள் இருந்த இடத்துல இருந்த கரங்களை உயர்த்தி அந்த சர்வ ஞானியாக தெய்வத்துக்கு கரங்களை உயர்த்தி ஒரு மகிமையா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற சத்துரு எண்ணிருக்கிற எல்லா தந்திரங்கள்லேருந்தையும் கத்தரதை அறிந்து உங்களை விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவருடைய 2வது குணாதிசயங்களை பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் அதாவது தூதன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய 2வது கேரக்டர், அவர் சர்வ வியாபி. சர்வ வியாபி என்று சொன்னால் என் ஆண்டவரால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலேயும் அவரால் இருக்க முடியும். நான் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன். சர்வ வியாபி என்று சொன்னால் இப்போ சபையில் கத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் இதே நேரத்தில் நீங்கள் வீடுகளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கேயும் கத்தர் இருக்கிறார். நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது உங்களோடு கூட கத்தர் வருகிறார். நீங்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்படியும் சொல்கிறேன், பரலோகத்திலையும் கத்தர் இருக்கிறார், பூலோகத்திலையும் கத்தர் இருக்கிறார். இதுதான் சர்வ வியாபி. இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலே ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த சர்வ வியாபியாக கிறிஸ்து தான் அவருடைய குணாதிசயங்களை சிறைச்சாலைக்குள்ளே சென்று அவர் வெளிப்படுத்தும் பொழுது 7வது வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறை என்று சொல்லும்போது சிறைச்சாலைக்குள்ளே வெளிச்சம் பிரகாசித்தது. சிறைச்சாலை என்று சொன்னாலே இருள் நிறைந்த இடம். இந்த இருள் நிறைந்த இடத்துக்குள்ளே தான் கைதிகளை வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குவராக தெரிவிக்கிறார். இந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருட்டிலே இருந்தால் என் ஆண்டவர் உங்களுக்கு ஒளியாக இருப்பார். இந்த வசனத்தை நீங்கள் வேதத்தில் படித்திருப்பீர்கள். நீங்கள் இருளிலே உட்கார்ந்திருந்தால் அங்கேயும் என் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாகவே இருப்பார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வியாபியவர். தன்னுடைய ஒளியை ஜனங்களுக்கு அனுப்பி அங்கே வெளிச்சத்தை உண்டாக்குறவர். அவருடைய வெளிச்சம் சத்ருவுக்கு பாதிப்பை கொண்டு வரும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது ஒரு வழிகாட்டுதலாய் மாறிவிடுகிறது. சத்ருவுக்கு பாதிப்பை கொண்டு வருகிற அதே ஒளி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதையை காட்டுகிற வெளிச்சமாய் மாறிவிடுகிறது. நான் இன்னொரு சம்பவத்தை உங்களை நினைவுபடுத்திவிட்டு, இந்த வெளிச்சம் தூதன் என்பதெல்லாம் கர்த்தர்தான் என்பதை நான் உங்களுக்கு சற்று புரியும்படியாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் சவுல் தமஸ்கு வீதிக்கு பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு ஒளி அவனுக்கு முன்பாய் தோன்றுகிறது. ஒரு ஒளி ஒன்று பிரகாசித்தது. அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் வந்துடுது, சவுலே அப்படின்னு ஒரு சவுண்டு. சவுலே இன்னொரு சவுண்டு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய். வெளிச்சம் பேசுகிறது. இவன் கேட்கிறான், நீ யார் என்று சொல்லி. அந்த வெளிச்சம் மறுபடியும் பேசுகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன் இது இந்த சம்பவத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன், அன்றைக்கு தமஸ்குனுடைய வீதியிலே சவுலை சந்தித்த அதே ஒளி பேதுருவை சிறைச்சாலையிலே சந்திக்கிறது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒளியானவர் கிறிஸ்துவே. அநேகர் சாட்சி கொடுக்கும்போது சொல்லியிருப்பார்கள், நான் ஒரு அறைக்குள்ளிருந்தேன், ஒரு வெளிச்சம், நான் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமான ஒரு ஒளியை நான் பார்த்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாகவே இருக்கிறேன். எதுக்கு இது சொல்கிறேன், ஆண்டவர் ஒளியாக இருப்பது எதுக்கு தெரியுமா, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் நடக்கிற வழியை நமக்கு காண்பிப்பதற்காகவே கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். அதனால தான் மேத்யு காஸ்பல் 4:15 நான் படிக்கும் பொழுது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இந்த வசனங்களையும் இந்த சம்பவங்களையும் நான் உங்களுக்கு சற்று விளக்கமாய் சொன்னதுக்கு காரணமே பேதுரு சிறைச்சாலைக்குள் இருந்தபொழுது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தவர் என் ஆண்டவர் மாத்திரமே. இன்னும் சொல்ல போனால் அந்த வெளிச்சமே என் ஆண்டவர் தான்.
இன்றைக்கு இந்த சிறையிருப்புக்குள்ளே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு வெளிச்சமாய் கர்த்தர் உங்களிடத்தில் கடந்து வர வல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கலாம், அல்லது பல நேரங்களில் படுக்கையில் ஏன் இந்த ஒரு பெரிய ஒரு பாரம் என் அப்படியே பின்தொடர்ந்துக்கினே வருதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு படுத்து அழுது கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களுக்காகவே இன்றைக்கு ஒரு ஒளியை அனுப்ப போகிறார். அந்த ஒளி உங்களுக்கு வழியை காட்டப் போகிறது. விசுவாசிக்குள் மாத்திரம் இருந்த இடங்களிலே ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை நான் சொல்லுகிற சிறைச்சாலை என்ற அனுபவம் உண்மையாகவே சிறைச்சாலை அப்படி என்பது என்று அல்லாமல் கட்டப்பட்ட சூழ்நிலை, யாரும் அதற்கு விடுதலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு தூதனை அனுப்ப போகிறார். உங்கள் சிறையிருப்புக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க செய்ய போகிறார். உங்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்று என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் அன்பு தேவ ஜனங்களே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த சர்வ வியாபியான கர்த்தர் நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க வல்லவராகவே இருக்கிறார். என் ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று இந்த வெளிச்சம். அவர் சர்வ வியாபி. அந்தந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உதவி செய்ய வேண்டுமோ அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதே அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை படித்து சொன்னால், அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. இந்த இடத்துல தூதன் என்று சொல்லும்போது அது இயேசுவை குறிக்கிறது. இங்கே வசனத்தை பார்க்கும்போது பேதுருவை தூதன் மெல்ல தட்டி எழுந்துக்குப்பா, பேதுருவே பேதுருவே எழுந்துக்குப்பா, சீக்கிரம் 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 சீக்கிரம். இது நீ நினைக்கிற மாதிரி மெதுவாக ட்ரெஸ் பண்ணுற நேரம் அல்ல. சீக்கிரமாக கிளம்புப்பா, சீக்கிரம் குளிச்சிருப்போ, துணியை போட்டுக்கோ, செருப்பை மாட்டிக்கோ, ஆ அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை என்ன பண்ணுறாரு, படிப்படியாக படிப்படியாக அவனை அப்படியே கிளம்ப வைத்து தனக்கு பின் வரும்படி சொல்லுகிறான். சில நேரங்களில் இப்படித்தான் ஒரு தூதன் சொல்லுவது போலவே ஆண்டவர் அநேக நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துக்கப்பா, டைம் ஆகிடுச்சு, நான் இவ்வளோ சீக்கிரம் நீ கிளம்புற நினச்சிக்காத, டைம் ஆகிடுச்சுமா, இவ்வளோ பொறுமையாக கிளம்பாத, இது நீ பொறுமையாக கிளம்புற நேரம் இல்லை, 5:30 ஆராதனை, சீக்கிரம் போன கர்த்தர் எழுப்பினாலும் 6:45 தான் வந்து உட்காரணும்னு சொல்லி தோத்துறோம் தோத்துறோம்னு வந்து உட்கார்ற ஜனங்க இன்னும் உண்டு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இது வந்து சிறைச்சாலிருந்து பேதுருவை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் இது பொறுமையாக கிளம்புற நேரம் இல்லை. அந்த இடத்துல வேர்டு பாருங்கள், சீக்கிரமாக எழுந்துரு, சீக்கிரமாய். இந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தர் வெளிச்சமாய் உதித்தார், இங்கே அன்பாய் செயல்படுகிறார். அவன் அழகாக தட்டுறார், அழகாக எழுப்புறார், செருப்பை போட்டுக்கப்பா, துணியை போட்டுக்கப்பா, என் பின்னாடியே வாப்பா. எந்த அளவுக்கு ஆண்டவர் அன்பு உள்ள தெய்வம். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் இதே அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை படிப்படியாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிச்சயமாக அன்பு செலுத்தி உங்களை வெளியே கொண்டு வருகிற சர்வ வியாபியாக இருக்கிறார். புரிந்தவர்கள் இருந்த இடத்துலேருந்து கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சிலர் நாடகத்திலேயோ சினிமாவிலே பார்க்கும்போது டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன், ஒரே ஒரு நடிகர் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்கிறார் ட்ரிபிள் ஆக்ஷன் நடிச்சிருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் என் ஆண்டவர் டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் இல்லை, எத்தனை ஆக்ஷனையும் எத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் விதவிதமான கேரக்டரில் செயல்படக்கூடிய வெளிப்படக்கூடிய வல்லமை அதிகாரம் உள்ள ஒரு சர்வ வியாபியாக இருக்கிறார். அந்த சர்வ வியாபியினுடைய
விடுதலையை வெளிச்சத்தை அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் புரிந்தவர்கள் இருந்திடத்திலிருந்து ஒரு ஆமென் என்று சொல்லுங்கள் நான் மிக சுருக்கமாக இந்த செய்தியை முடிக்கிறேன் மூன்றாவது என் ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று இதே அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவன் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டவே வந்தபோது அது தானாய் அவளுக்கு திறவுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் இந்த ரெண்டு வசனத்தையும் படிக்கும்பொழுது என் ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்கிறார் சர்வ வல்லவர் என்று சொன்னால் எல்லா வல்லமைகளையும் தன்னகத்தே கொண்டவர் எல்லா வல்லமைகளையும் தன்னிடத்தே கொண்டவர் தான் சர்வ வல்லவர் என் ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறவர் தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல வழி நடத்தி அவனை எந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்க வேண்டுமோ அதிலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் அந்த 10ஆம் வசனத்தை படிக்கும்பொழுது முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து அப்படின்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றாக விடுதலை கொடுத்து கத்தர் பேதுருவை அழைத்து கொண்டே வந்தார் அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கும்போது முதலாம் காவல் இரண்டாம் காவல் நகரத்திற்கு போகும் இருப்பு காவல் என்று ஆண்டவர் மிக அருமையாக இந்த பேதுருவை நடத்துகிறார் தேவ பிள்ளைகளே உங்களை விடுவிக்கும்படி என் ஆண்டவர் இன்றையிலிருந்து படிப்படியாக ஒன்றன் ஒன்றாக உங்களுடைய எல்லா தடைகளையும் கத்தர் உடைத்து போட போகிறார் நீங்கள் பெற வேண்டிய விடுதலைக்கு நீங்கள் பெற வேண்டிய ஒரு சுகத்துக்கு எது தடையோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக கத்தர் எல்லாவற்றையும் உடைத்து போட வல்லவராகவே இருக்கிறார் புரிந்தவர்கள் மாத்திரம் இருந்த இடத்தில் நாம என்று சொல்லுங்கள் மிக அருமையாக பைபிள் சொல்வது நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே தேவ பிள்ளைகளே இந்த ஆண்டவரை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிங்கள் தைரியமாக இருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை படிப்படியாய் உங்களை வழிநடத்த வல்லவராகவே இருக்கிறார் இந்த அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை படிக்கும் பொழுது இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது சர்வ வல்லவர் பேதுருவை அழைத்து வருகிறார் நகரத்துக்கு செல்லுகிற பெரிய இருப்பு கதவு இந்த இருப்பு கதவை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு மனிதனால் திறக்க முடியாது அதற்கு ஒரு கீ இருக்கும் அதை பல நிமிடங்கள் சுற்ற வேண்டும் அப்படியெல்லாம் சுற்றினால்தான் அந்த டோர் திறக்கும் ஆனால் என் ஆண்டவர் சர்வ வல்லவர் போய் நிற்கிறார் அப்பேற்பட்ட இருப்பு கதவு தானாகவே திறக்கிறது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் பேதுரு செய்ய வேண்டியது என்று சொல்லி எதுவுமே இல்லை பேதுரு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதையுமே பேதுரு செய்யவில்லை கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஏன்னு தெரியுமா பேதுருவோடு கூட கர்த்தர் இருந்தா என் தேவ பிள்ளைகளே உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் அவரை மாத்திரம் பின்தொடர்ந்து செல்லுங்கள் அவர் சொல்லுகிற அடிச்சுவடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக கர்த்தர் சொல்லுகிறபடியே நடந்து செல்லுங்கள் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்காகவே கர்த்தர் கதவை திறக்க வைப்பார் இருந்த இடத்திலிருந்து அப்படியே கரங்களை தட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்கள் எப்பேற்பட்ட இருப்பு கதவானாலும் சர்வ வல்லவரை அது தடை செய்யவே முடியாது அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது அவர் வெண்கல கதவை உடைக்கிறவர் இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் அந்த அளவுக்கு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் உங்கள் கூட வருவார் என்று சொன்னால் எப்படியும் நிச்சயம் கர்த்தரை உங்களை விடுவித்து எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வல்லவராகவே இருக்கிறார் அதனால் தான் யோபு சொல்லும்போது 42வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணான் இனி ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை யோபு நன்கு அறிந்திருந்தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் ஆனாலும் அந்த எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகிறவராய் உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே ஓங்கி வளரட்டும் நிச்சயம் கர்த்தர் உங்களோட கூட வருகிறார் என்று நம்புங்கள் அவர் சொல்லுகிற அடிச்சுவட்டை நம்புங்கள் அவர் சொல்லுகிற வழியே நடவுங்கள் நிச்சயம்
நான் எப்படி இந்த சம்பவத்தில் இப்போ நம்ம படித்தது போல முதலாம் காவல் ரெண்டாம் காவல் இருப்பு கதவு என்று சொன்னது போல் நிச்சயம் ஒன்று ஒன்றாக கத்தர் எல்லாவற்றையும் திறந்து உங்களை கொண்டு போய் சேர்க்கிவன் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வல்லமையிலோராகவே இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது அநேக மால்களில் பெரிய பெரிய பில்டிங்ஸில் அல்லது சினிமா தியேட்டரில் அரங்கங்களிலெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் பார்த்துருப்பீர்கள். அப்படி போகும்போதே தானாகவே திறக்கும். எஸ்கலேட்டர் பார்த்துருப்பீர்கள் பெரிய பெரிய மால்களிலே ஷாப்பிங் சென்டரில். அந்த நம்முடைய கால் பட்ட உடனே தானாகவே நம்மளை கொண்டு போய் மேலே சேர்த்து விடும். அந்த ரோலிங் ஸ்டெப்பு தானாகவே அது அப்படியே நம்மளை மேலே கொண்டு போய்விடும். இதெல்லாம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட 20வது 21வது நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் நடந்தது 1வது நூற்றாண்டிலே. பேதுருவின் காலத்திலே ஆட்டோமேட்டிக் டோர் கிடையாது, எஸ்கலேட்டர் கிடையாது. ஆனால் ஒன்று, பேதுருவோடு கூட சர்வ வல்லவர் இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆட்டோமேட்டிக் டோர் ஆனாலும் எஸ்கலேட்டர் ஆனாலும் பவர் ஃபெயிலர் தான், யார் போனாலும் திறக்காது. ஆனால் என் ஆண்டவர் கூட இருப்பாரானால் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும்படி கத்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நான் இப்போது சொன்ன குணாதிசயம் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். எப்பேற்பட்ட இருப்பு கதவானாலும் என் ஆண்டவர் போய் நின்றார் என்று சொன்னாலே, அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டாலே தானாய் திறந்து வழிவிடும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நிச்சயமாகவே அந்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா தடைகளையும் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். இருந்த இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்துங்கள். கர்த்தர் நிச்சயம் அவருடைய குணாதிசயங்களை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுத்த போகிறார். எஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போலவே, என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை பேதுரு சொன்ன நேரம் எப்போது தெரியுமா? ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ளே தூதனை அனுப்புகிறார். படுத்திருந்த அவனை, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த அவனை, சங்கிலிகளை அறுத்து அவனை எழுப்பி மெல்ல மெல்ல அவனை என்னென்ன ஸ்டெப் செய்ய வேண்டுமோ அத்தனை ஸ்டெப்பையும் அவனை செய்ய வைத்து மிக அருமையாய் கொண்டு வந்து எந்த இடத்துல கொண்டு வர வேண்டுமோ அதுவரையிலும் கொண்டு வருகிறார். அவன் அதை கனவு என்று நினைத்து கொண்டிருந்தான், சொப்பனம் காண்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிகிறது, இது சொப்பனம் அல்ல, சிறைச்சாலைக்குள்ளே என் ஆண்டவர் எனக்காகவே தூதனை அனுப்பினார் என்று சொல்லி. என் அன்பு தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட சிறைச்சாலையினுடைய அனுபவத்துக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அடிக்க ஒரு ஸ்டெப் வைக்க ஆரம்பித்து விட்டார். நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க, நீங்கள் விடுதலை ஆகிற அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க, இன்னும் அப்படி கொஞ்சம் நேரம் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. எப்பேற்பட்ட இருப்பு கதவுகள் இருந்தாலும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வல்லவராகவே இருக்கிறார். பேதுரு வாயை திறந்து சொன்ன வார்த்தை, நான் இப்போ அறிந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்காகவே ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். தேவ ஜனங்களை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரையிலும் நீங்கள் சிறைச்சாலையினுடைய அனுபவத்துக்குள்ளே ஏதோ ஒன்றிலே கட்டப்பட்டிருக்கலாம். அவன் சொன்னபோது சொன்ன வார்த்தை, யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு என்னை விடுதலை ஆக்கினார். உங்களுக்கு விரோதமாக அநேகர் சில எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள், சில தந்திரமான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணங்களை கர்த்தர் செயல்படாமல் வைக்கப் போகிறார். ஏரோதனுடைய எண்ணங்கள் செயல்படவில்லை, ஆனால் இனி ஆண்டவருடைய எண்ணங்கள் தான் செயல்பட்டது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எத்தனை விதமான தந்திரமான செயல்களை எண்ணினாலும் என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்கள் நிச்சயமாய் செயல்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாகவே குறித்திருந்த நாளுக்கு முன்னால் இரவு, உங்களுக்கு எந்த நாளை எந்த சத்துரு குறித்திருந்தாலும் அந்த நாளுக்கு முன்னே, அந்த நாளுக்கு முன்னாடியே என் ஆண்டவர் உனக்காக அற்புதத்தை செய்யும்படியாக நீ இருக்கிற இடத்துக்கே கடந்து வர வல்லவராக இருக்கிறார். நீ சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும், நீ கடலுக்குள்ளே இருந்தாலும், நீ அக்கினிக்குள்ளே இருந்தாலும் என் ஆண்டவர் அங்கேயும் வந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.
உன்னை சிங்க கெபிக்குள்ளே கத்தர் உன்னை இருந்து வெளியே உன்னை கொண்டு வர வல்லவராகவே இருக்கிறார். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர் சர்வ வல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர், மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு, மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு, இருண்டு போன உன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு, இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு, இயேசு நல்லவா, இயேசு பெரியவா, இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவா, ஓ இயேசு உலகத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை பெரியவா, சர்வ வல்லவா, இயேசு நல்லவா, பெரியவா, சர்வ வல்லவா. இன்னும் ஒரு விசை இதே சரணத்தை பாட போகிறேன். அந்த விசுவாசத்தோடு பாடுங்கள். எப்பேற்பட்ட மரண பயம் என்னை சூழ்ந்திருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டுக்குள்ளே இருந்தாலும், என் ஆண்டவர் அங்கே வந்து வெளிச்சத்தை உனக்கு காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்புக்குள்ளே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், அந்த சர்வ வல்லவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். பேதுரு சொப்பனம் காண்பது போல நினைத்தான், ஆனால் இது மெய் என்று நினைத்த போதுதான் கர்த்தர் எனக்காக ஒரு தூதனை அனுப்பினார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போறதெல்லாம் ஒரு சொப்பனத்தை போல் நடக்க போகிறது. ஒரு சொப்பனத்தை போல உங்கள் கண்களே அதை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர், ஓ இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர், இயேசு நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர். நல்ல ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாச குடும்பங்கள், எப்பேற்பட்ட சிறையிருப்புக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு நீங்க விடுவிக்க வந்து விட்டீங்கப்பா. எல்லா ஜனங்களுடைய தந்திரங்களான எண்ணங்களுக்கு நீ விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர். நீ சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காகவே இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இதே இடத்துல இறங்கி இருக்கிற அதே அபிஷேகத்தினுடைய வல்லமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களிலே இப்பொழுதே அதே வல்லமாய் இறங்குவதாக. இதே ஆவியானவர் செயல்படுவீராக, ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவீராக, அவருடைய கட்டுகளை அறுத்து போடுவீராக, அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளை உடைப்பீராக, இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.